ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அமணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இதை போட்டிங்க அப்படின்னா முடி வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் வளரும். அந்த முடியோட வேர் கால்கள் எல்லாமே ரொம்ப உறுதியாக மாறுறத நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நேச்சுரலான ஒரு ஹேர் பேக் தான் இது. வாங்க, இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அக்கா உங்கள் முடிக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அதை பற்றி ஒரு வீடியோ கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த பதிவு. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய கத்தளை வந்து நான் வளர்ப்பேன். ஏன்னா அது வந்து நம்மளுடைய முகத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நம்மளுடைய முடிக்கு அடிக்கடி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கத்தளை எல்லார் வீட்லேயுமே நிறைய இடம் இருந்தது அப்படின்னா இடத்துல வச்சு வளருங்க, இல்லை அப்படின்னா தொட்டியில் வச்சு கூட வளர்க்கலாம். கத்தளை வந்து அதிகமாக நம்ம உடம்புக்கு யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப நேச்சுரலான ஒரு பொருளும் கூட. இப்போ நம்ம வீட்டில் இருந்த கத்தாழையில் ஒரே ஒரு மடல் கத்தாழை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நான் வந்து ரெண்டு பக்கமும் முள் மாதிரி இருக்குல்ல, அதை கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு நடுவில் ஜெல் மட்டும் இருக்குல்ல, அந்த ஜெல்லு மட்டும் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு போதுமானது. இதை சில பேர் அப்படியே கட் பண்ணி கூட அரைப்பாங்க, ஆனால் நம்ம அப்படி வந்து அரைக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து சில பேருக்கு வந்து இச்சிங்கை கொடுக்கும், அப்படியே அரிக்க ஆரம்பிக்கும், பயங்கரமாக வந்து அரிக்கும் தடிக்கும் அந்த இடம். அதனால் பார்த்திங்கன்னா ஜெல்லு மட்டுமே எடுத்துக்கோங்க. இது கூட இப்போ நான் ஒரு மூணு பொருள் சேர்க்க போகிறேன், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொருள். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வந்து வாரத்துக்கு ரெண்டு டைம் போடலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் போட்டு கூட குளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ சைனஸ் ப்ராப்ளம்லாம் உள்ளவங்க இதை போடலாமான்னு கண்டிப்பாக கேட்பீங்க. வாரத்துக்கு ஒரு டைம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குளிச்சிக்கலாம். சைனஸ் இல்லாதவங்க வாரத்துக்கு ரெண்டு டைம் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்போதும் குளிக்கிறது போல் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு நம்ம குளிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹேர் பேக் தான் இது. இதில் எந்த ஒரு கலரிங் கெமிக்கல் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப வந்து வேர்க்காலோட முடி வந்து கொத்து கொத்தாக கொட்டுது அப்படின்னா இதை நீங்கள் போட்டு பாருங்கள். உண்மையாலுமே பயங்கரமாக ஒரு ஆச்சரியப்படுவீங்க. இந்தளவுக்கு இது வந்து வேலை செய்யுதா அப்படின்னு, ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு எனக்கே பார்த்திங்கன்னா நிறைய முடி வந்து கொத்து கொத்தாக வந்து கொட்ட ஆரம்பிச்சுதுங்க. அப்படியே வேர்க்காலோடு கொட்டும். எனக்கு வந்து கொஞ்சம் லாங் ஹேர் தான், ரொம்ப லாங் இல்லை, ஓரளவுக்கு லாங் ஹேர் தான். அது பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் தலை குளிச்சுட்டு வந்தோம்னா முடியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இது எந்த வாழைப்பழம் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து அந்த தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நாம் எடுத்து வச்சுருந்த அந்த கத்தாழை ஜெல்லையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் முடி வளர்ச்சிக்கு அதிக ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது. இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சாலும் சரி, இல்லை நார்மலான முட்டை கிடைச்சாலும் சரி, அப்படியே மஞ்சள் கருவோடவே எடுத்துக்கோங்க. இதை நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாழைப்பழம் வந்து நம்மளுடைய முடியோட அந்த வேர்க்கால்களை வந்து ரொம்ப உறுதிப்படுத்தும், நல்ல ஒரு ஹெல்த்தியாக வச்சுக்க உதவும். அதே போல் அந்த கத்தாழை ஜெல் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுடைய முடியை வந்து எப்போது ஈரத்தன்மையோடு வச்சுருக்கும். சில பேருக்கு வந்து அதிகமாக முடி அதாவது வறட்சி இருக்கும் இல்லையா, அந்த வறட்சியை வந்து தடுக்கும், முடியை வந்து ஷைனிங்காக வச்சுக்கும். இந்த எக் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரோட்டீனை வந்து நம்மளுடைய அந்த முடியோட வேர்க்கால்களுக்கு கொடுக்கும், நிறைய சத்துக்களையும் கொடுக்கும். அதே போல் கருவேப்பிலை பார்த்தீங்க அப்படின்னா முடி வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து கருவேப்பிலை இல்லையா. நம்மளுடைய முடியை வந்து நல்ல கருமையாகவும் வச்சுக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் வச்சுக்கும். இந்த மாதிரி ரொம்ப முடிக்கு வந்து அதிக சத்துக்களை கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஹேர் பேக்கை நீங்கள் வந்து வாரம் ரெண்டு முறை போடுங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மெல் வருமானம், ஏன்னா எக்கு வந்து மஞ்சக்கருவோடு போடுறோம் இல்லையா, அதனால் ஸ்மெல் வருமானு கேட்டிங்க அப்படின்னா ஒரு துளி ஸ்மெல் கூட வராது. அந்த கருவேப்பிலை ஸ்மெல் மட்டும் லைட்டாக வரும், ஏன்னா கருவேப்பிலை வந்து போட்டு அரைக்கிறோம் இல்லையா, அது அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் தான் ரொம்ப ரொம்ப லைட்டாக வரும். அதுவும் தலை குளிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லும் போயிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே எடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறப்போ ஒரு ஜெல் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா நிறைய அப்படியே ஜெல்லு மாதிரியே தான் இருக்கும். அதை எடுத்து நல்லா நம்மளுடைய முடியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கிட்டு
முடியோட வேர் கால்களில் நல்லா படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு கொண்டையை இழுத்து போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க, அல்லது 20 நிமிஷம் வரைக்காவது நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு குளிக்கும்போது தலையை அலசினீங்க அப்படின்னாவே இது வந்து அப்படியே போயிடும், ஒட்டவெல்லாம் ஒட்டாது, அங்கங்கே வெள்ளையாலாம் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா வந்து இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெல் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுற ஷாம்பை போட்டு நீங்கள் வந்து தலை குளிச்சிக்கலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய பேபி ஹேர் வந்து நிறைய முளைக்க ஆரம்பிக்கும், முடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடர்த்தி ஆக ஆரம்பிக்கும், ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு கொடுங்க. அதே போல் ஹேர் ஆயிலும் கொடுத்துருக்கேன், அந்த ஹேர் ஆயில் செம்ம சூப்பராக இருக்குதுங்க. நான் வீடியோக்காக சொல்லலை, அவ்வளோ முடியை வந்து முடி கொட்டுறதை உடனே ஸ்டாப் பண்ணுது அந்த ஹேர் ஆயில். அதோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய சத்தான உணவுப் பொருட்களையும் நிறைய சாப்பிட ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய முடிக்கு வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் போய் முடி வந்து கொட்டுறதும் கம்மியாகும். கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம ரிசல்ட்டாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடா மணிஷாலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.